430 கோடி நலத்திட்டங்களை வந்து நம்ம தமிழ்நாடு வாங்கியிருந்தாரு. அப்போ கூட மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வந்து நிறைய பேர் புரிதலே இல்லாமல் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த மாற்றி பார்த்தா தமிழ்நாட்டை பற்றி தான். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யாருமே வந்து செவி கொடுத்து இதை கேட்கல. இதுக்கு முன்னால் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஓபிஐ சிபிஎஸ் அவர்கள் கூட இன்னைக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க. ஆனால் எதிர்கட்சி வேலையை அவங்க பண்ணவே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டே மாட்டிக்கொண்டு இந்த அரசு பொய் பிரச்சாரங்களையும் பொய் ஊடகங்களையும் கொண்டுதான் இந்த ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த ஆட்சியை திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு தான் நம்மளாம் முன்னிலைப்படுத்தி மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். கொரோனா காலத்தில் மண்டல நிர்வாகிகள், அணைப்பிரிவு தலைவர்கள், அணைப்பிரிவு நிர்வாகிகள், மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தாமரை வெங்கங்களையும் இருவரம் கூப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலற்ற, திறனற்ற, அராஜக, சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சியை கண்டித்து மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை நிலைப்பாட்டினை தெரிவிக்கவும், இந்த ஒரு வருடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாக தமிழகத்தை சீரழித்துள்ளது என்பதை விளக்கவும், தமிழ்நாடு முழுக்க ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ராணிப்பேட்டையிலே நான் சென்னையிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் பெருந்திரளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும், எந்த ஒரு வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. மிகப்பெரிய பொய்யை சொல்லி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று கடந்த ஒரு வருட காலமாக மிக மோசமானது ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தினுடைய தொழில் வளம் இது குறித்து சிந்திக்க மறுக்கிறார்கள். தமிழகத்திற்கு டாஸ்மாகை தவிர வேறு எதன் மூலமாகவும் வரி வசூல் செய்வதற்கான, வருவாய் ஈட்டுவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் தமிழக அரசு எடுக்கவில்லை, திமுக அரசு எடுக்கவில்லை. சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமான முறையிலே சீர்குலைந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்துத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெறுகிறது.